மயிலாடுதுறையில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் திருட முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சீனிவாசபுரத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையத்திலிருந்து அபாய ஒலி சத்தம் வருவதைக் கண்டு அருகிலிருந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் தப்பியோடியது தெரிய வந்தது. மேலும் சிசிடிவி கேமரா திரும்பி கிடப்பது குறித்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அங்கு வந்த போலீசார் ஏடிஎம் வாசலில் இருந்த காட்சிகளை கைப்பற்றி அதிலிருந்த மர்ம நபரின் உருவப்படத்தை வைத்து அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன சோதனையின் போது போலீசாரிடம் சிக்கிய கார்த்திகேயன் என்பவர் சிசிடிவி கேமராவை உடைத்தபோது அலாரம் ஒலித்ததால் பயந்து தப்பியோடியதாக தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை அருகே கஞ்சா விற்பனை செய்வது தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து கஞ்சா வியாபாரியின் வீட்டிற்கு சென்ற எதிர்த்தரப்பினர் சிசிடிவி கேமராக்கள் இருசக்கர வாகனங்களை அடித்து உடைத்தனர். மோதலில் ஈடுபட்ட 5 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜீவா வர்தா, சுப்பு என்கிற சுப்பிரமணி மற்றும் ரோஹித் ரஞ்சித், கார்த்திக் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் டிடிகே சாலையில் உள்ள டீ கடை அருகில் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுப்பிரமணி வீட்டிற்கு சென்ற எதிர்தரப்பினர் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் இருசக்கர வாகனங்களை அடித்து சேதப்படுத்தினர்.